கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் என் ஒய்ஃபை வெளியே கூப்பிட்டு வரேன். அதுவும் இந்த மாதிரி இடத்துக்கு. அப்படி என்ன இந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லைங்க, வெறும் இந்த ஆறு, ஓடுற ட்ரெயின், அப்புறம் இந்த காத்தாடி. ஆனால் இந்த இடம் தான் அவளுக்கு சந்தோஷத்தை தரும்னு ஒரு சின்ன நம்பிக்கையில் தான் இங்கே வந்திருக்கேன். எதுக்கு கார்த்திக் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து என்ன இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்த? கார்த்திக் நான் உன சொன்னா கோச்சுக்க மாட்டேல்ல? இப்போ இங்கிருந்து போயிடலாம் சொல்றியா? நடந்ததே நினைச்சு யோசிச்சுட்டு இருப்ப. எவ்வளோ நாள் தான் திவ்யா? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட சரியா பேசுறது கூட இல்லை. எனக்கு உன்னை பத்தி தெரியும், உனக்கும் என்னை பத்தி தெரியும். மற்றபடி நீ யாரையும் நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. வாழ்ந்த நாட்கள் இருக்கிற துக்கத்தை நினைச்சு பார்த்தா வாழப்புற நாட்களும் துக்கமா தான் இருக்கும். எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இரு திவ்யா. ஏதாவது பேசு திவ்யா. இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும் கார்த்திக்? அதை எப்படி நான் திவ்யா கிட்ட சொல்லுவேன்? அவளாலதான் இந்த இடம் எனக்கு தெரியும். ஒரு ஆடு விஷயம் மச்சி, அதான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். மச்சி, உங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னாச்சு? புது மாடல் யாராவது கிடைச்சாங்களா? இல்ல மச்சான், எல்லாம் பழைய ஃபிகரா தான் இருக்கு. ஆபீஸ் கால் மச்சான், டெஸ்ட் வந்துடுறேன். நீ ஏன் ஆபீஸ் வரலன்னு கேட்டாங்க மச்சான்? ரெண்டு நாள் மட்டும் பொறுத்துக்க சொல்லு மச்சான். எவ்வளோ நாள் மச்சி அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி வாழ்க்கை ஓட்டுறது? அந்த ஆட் மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, லைஃப் ஃபேஸ் செட்டில் ஆயிரும். சரி மச்சான், நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் பாஸ். பார்த்து போட்டோ எடு, இல்லனா நீ போட்டோ எடுவே. தனியா இருக்கிற இடம், ஏதாவது ஆச்சுன்னா யாருக்குமே தெரியாது. அப்ப நீ எதுக்கு வந்த?
இதுக்குத்தான்டா. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அம்மா எனக்கு பைத்தியம் தானா? பின்னாடி எவ்வளவு நாளா நான் நாய் மாதிரி சுத்திட்டு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எதுக்கு நான் நடிக்கிறேன்? திவ்யா தெரியுமாடா, உன்னை ஃப்ரெண்டா நினைச்சது தான் அவ பண்ண பெரிய தப்பு. திவ்யா மட்டும் இல்லடா, நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியும். என்ன சொன்ன? நாய் மாதிரி சுத்திட்டு இருந்தியா? எவ்வளவு நாள்? ரெண்டு நாள், அஞ்சு நாள்? திவ்யாக்கா ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தடா. ஆனா அந்த நாள் நானா பிளான் பண்ணல, அவளா வந்து மாட்டாடா. வருங்கால புருஷனுக்கு கிஃப்ட் வாங்கணும்னு வந்தா அவன் தானா நீ? ஏய், நீதான் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்த. என்னடா சொன்ன, என்னடா சொன்ன? உன்னை நம்பி கூட வந்த பொண்ணை இப்படியா பண்றது? ஏதாவது ஒண்ணு நம்ம தானே காப்பாத்தணும். அவன் தான் சரியான ஆம்பளை. நான் ஆம்பளை இல்லையான்னு அவகிட்ட போயிட்டா அவளுக்காக என்ன பண்ண மாதிரியா? அப்படின்னு சாவ ஏன் கையில் தான் பண்ண தப்புதான். என்னை விட்டு நான் இனிமே யாருக்கும் அப்படி பண்ண மாட்டேன்.
கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தனால மைண்ட் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. இந்த இடம்லாம் எதுவும் கிட்ட பேசுற மாதிரி இருக்கு, எஸ்பெஷலி இந்த காத்தாடி. இந்த இடம் யாருக்கு காமிச்சா? ஒரு ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் அண்ணன் சொல்லிட்டு. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். அந்த கதைக்கு ஒரு சாட்சியம் இருக்கும். அப்படி நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே நடந்த கதை நம்மளை துக்கப்படுத்தலாம், இல்லை சந்தோஷப்படுத்தலாம். அப்படி இந்த இடத்துக்கும் ஒரு கதையும் இருக்குது, அதுக்கு ஒரு சாட்சியம் இருக்குது.